வெல்கம் டு அனிதா சம்பத் வ்ளாக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு கட்டின நாள்லேருந்து எல்லோரும் வந்து அதோட நீங்கள் அப்டேட்டே கொடுக்கலக்கா, எங்களுக்கு என்ன பண்ணீங்க, எதுக்கு எவ்வளோ செலவாச்சு, இதெல்லாம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நாங்களும் வீடு கட்டுறோம் அப்படின்னு கேட்டாங்க இல்லையா. எஸ், வீட்டை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதை வீட்டை பற்றி ஒரு வீடியோ சொல்ல போகிறோம். இந்த இன்டீரியர்ஸ் பற்றிலாம் கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக அந்த வீடியோஸ் நாங்கள் போடுறோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஹவுசஸ் மட்டும் இல்லாமல் அப்பார்ட்மெண்ட்ஸ் கூட உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு இருந்தோம். அதனால தான் அர்பன் ரைஸ் த வேர்ல்ட் ஆஃப் ஜாய் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸை உங்களுக்காக இன்றைக்கி காட்ட போகிறோம். இந்த அப்பார்ட்மெண்ட்ஸோட ஹோம் டூர் எல்லாம் உங்களுக்கு காட்டும். எஸ், ஏன்னா எங்கே பார்த்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் பிராண்டிங்ஸ் அண்ட் அதோட வீடியோஸாகவே கண்ணப்படுது. அவ்வளோ ஒரு கியூரியாசிட்டி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. சரி, அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்றத போய் பார்த்துட்டு அண்ட் அது பார்க்குறத அப்படியே உங்களுக்கும் காட்டிடுவோம் அப்படிங்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். ஓகே, போயமாரோட அர்பன் ரைஸ்க்கு கிளம்பலாம். உள்ளே போயிட்டு என்ன அமினிட்டிஸ் இருக்குது, ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குது, என்ன ஸ்கொயர் ஃபீட், என்ன ப்ரைஸில் விற்கிறாங்க எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். வெண்பா வந்து ரகசியமாக கையில் கொடுத்துட்டு போகிறா. என்ன பேப்பரை வந்து கையில் வச்சுட்டு போகிறான். இருக்கு. ஸோ நம்மளுக்கு இங்கே ஃபன்னு, ஸ்கூலு, ஆஃபீஸு, வேலை எல்லாமே நீங்கள் இங்கேயே இருந்துக்கலாம். தென் லொக்கேஷன் படி எதெல்லாம் பக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ சிறுசேரி அப்படிங்கும் போது, ஸோ இது வந்து வண்டலூர், ஈசிஆர், ஓஎம்ஆர், சோழிங்கநல்லூர், இது எல்லாத்துக்குமே வந்து பக்கம். அண்ட் ஆல்சோ பார்த்திங்க அப்படின்னா மெட்ரோவுமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 2.5 கிலோமீட்டர்ஸில் பில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு அது பயங்கர ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ என்னென்னலாம் அமினிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத போய் பார்த்துடலாம் வாங்க. இது மிரண்டா நீங்கள் கேட்ட பாடல். எனக்கு அந்த பொம்மை வேணும். இது பொம்மை இல்லை, மினியேச்சர். அர்பன் ரைஸ் அபார்ட்மெண்ட்ஸோட மினியேச்சர் இது. சூப்பராக இருக்குது இதை பார்க்கும்போது. இதுலேயே நீங்கள் பல மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே என்னெல்லாம் அமினிட்டிஸ் அப்படின்னு சொன்னால் இதிலே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க் ஏரியா, ஆல்மோஸ்ட் 1 ஏக்கர் அளவுக்கு வந்து ஃபுல்லாக அவங்க பார்க் ஏரியா கொடுத்துருக்காங்க. பார்க் ஏரியாவில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லுவோம்ல, பட் வீட்டுக்குள்ளே ஒர்க் பண்ணால் உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒர்க் ஃப்ரம் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு இன்னோவேட்டிவ் ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அந்த பார்க்கில் உங்கள் ஒய்ஃபை எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி நீங்கள் அங்கேருந்து வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பக்கம் ஃபுட்பால், வாலிபால் விளையாடுறதுக்கான கோர்ட்ஸ் இருக்கு, கோர்ட் இருக்குது. டேபிள் டென்னிஸ் விளையாடுறதுக்கு அவுட்டோர் டேபிள் டென்னிஸ்க்கான கோர்ட் இருக்குது. இங்கே பாருங்கள் புதுசாக ஒரு ஏரியா வந்து லேடிஸ் கிட்டி கார்னர்னு சொல்லிட்டு லேடிஸ்க்கான ஒரு கார்னர். அவங்க மட்டும் ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுற மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்போர்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையே தனியாக தெரிகிறது வந்து பார்த்திங்கன்னா கிளப் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மினி மால் மாதிரி ஒன்று இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இன்டோர்லேயே உள்ளுக்குள்ளே ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஜிம் இருக்குது, ஒரு காஃபி ஷாப் இருக்குது, அப்புறம் வந்து கிராசரி ஷாப் இருக்குது. அது வந்து ஒரு மினி மால் மாதிரி உள்ளுக்குள்ளேயே இங்கே இதுக்கு தேவையான எல்லாமே வந்து இந்த நீங்கள் பில்டிங்குள்ளே வந்து வாங்கிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான இடம் இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே பயங்கர இன்னோவேட்டிவான ஒரு ஐடியாவாக இருக்குது. அண்ட் ஈவன் பார்க்கில் கூட சில்ட்ரனுக்கும் தனியாக ஒன்று இருக்குது, எல்டர்ஸ் தனியாக, சில்ட்ரன் தனியாக, விமனுக்கு தனியாக, அந்த மாதிரி வந்து வச்சு. அந்த கிளப் ஹவுஸில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இவ்வளோ விஷயம் இருக்குன்னா அது எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45,000 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக வந்து கட்டியிருக்காங்க. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஓஎம்ஆரோட சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா ரெசிடென்ஷியல் கம்யூனிட்டிலையுமே தி அர்பன் ரைஸ் வேர்ல்ட் ஆஃப் ஜாயில் தான் தி பிக்கெஸ்ட் கிளப் ஹவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அது வந்து ஆக்சுவலாக மினி மால் நம்ம சொல்கிறதுல தப்பே இல்லை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அபார்ட்மெண்ட்ஸ் ஏரியா இருக்குது. இதில் வந்து ஒரு ஒரு பிளாக்லேயும் 19 மாடி 19 ஃப்ளோர்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏபிசிடிஇஎஃப்னு அப்படியே பிரித்து வந்து வச்சுருக்காங்க. ஒரு ஒரு ஃப்ளோரோட டாப்லேயும் வந்து அமினிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது, பார்க்கவே பயங்கர இன்னோவேட்டிவாக இருக்குது. இப்போ ஜென்ரலாக அங்கே இருக்க அமினிட்டிஸ் மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஏ பிளாக்ல இருந்தால் உங்களுக்கும் உங்களோட மாடியிலே இருக்கும், லைக் ஒரு ஒரு பிளாக்குக்கும் இருக்கும். அண்ட் ஒரு ஒரு மாடியோட ரூஃப் டாப் அமினிட்டிஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்கிறேன். யோகா டெக்ஸ், யோகா பண்ணுறது தனி ஏரியா, கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் சேர்ந்து சப்போஸ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களாம் மட்டும் பேசிக்கிறதுக்கு ஒரு இடம்,
அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்பிக்யூ கொடுத்துருக்காங்க. மேலே சோலார் பேனல்ஸ் வைக்கிறதுக்கான எவ்வளோ இடம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி சூப்பராக வந்து அமைச்சிருக்காங்க. ஒரு ஒரு பிளாக்கோட மாடிலையும் வந்து கேம் ஜோன்ஸும் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா அர்பன் ரைஸ் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் வச்சுருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரனுக்கான ஒரு ஏரியா. இங்கே வந்து உங்கள் குழந்தைங்களுக்கான மியூசிக் கிளாஸ், ஆர்ட் கிளாஸ், டான்ஸ் கிளாஸ்னு எல்லாமே இருக்கும். அண்ட் சப்போஸ் வந்து பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா குழந்தை எங்கே விட்டுட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு டே கேரும் இருக்குது. உங்கள் குழந்தை வந்து நீங்கள் சேஃபாக விட்டுட்டு நீங்கள் ஜாலியாக வேலைக்கு ஒரு கிட்ஸுக்காக இவ்வளோ பெரிய ஜோனை வந்து அவங்க அவைல் பண்ணி அதை இதுக்காக யூட்டிலைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் இந்த அர்பன் ரைஸ் ஜீனியஸ் மொத்தமாக 12,000 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைக்கப்பட்டிருக்கு. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், கேட்டட் கம்யூனிட்டி இருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் ஏரியாலேயே இந்த அர்பன் ரைஸ் மட்டும்தான் முதல் முறையாக குழந்தைங்களுக்காக இவ்வளோ பெரிய ஒரு ஏரியா வச்சு அமெனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. பப்பு இங்கே பார்த்தியா, ஒரு ஒரு டவருக்கு நடுவுலையும் அவங்க அழகாக ஒரு அமெனிட்டிஸ் மாதிரி எதுவும் கொடுத்துருக்காங்க. எஸ், மெயினாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் டவர் டு டவர் அமெனிட்டிஸ்னு சொல்கிறாங்க. இதுதான் ஸோ இந்த பில்டிங் டு இந்த பில்டிங் இருக்கிற ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, எல்லா இடத்துலையுமே இருக்கு இல்லையா. இதில் வேஸ்ட் பண்ண வேணான்றதுக்காக ஒரு பாத் வந்து காருங்க போகிறதுக்காகவும் இன்னொரு பாத் வந்து வேஸ்ட் பண்ண வேணான்றதுக்காக அந்த இடத்துல அமெனிட்டிஸ் வச்சுருக்காங்க. லைக் இந்த இடத்துல பார்த்தோன்னா டேபிள் மீன் டென்னிஸ்க்கான கோர்ட் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் மெயினாக எனக்கு பிடிச்சது சீனியர் சிட்டிசனுக்கான ஒரு ஜோன் மாதிரி வச்சுருக்காங்க, ஒரு கார்னர் மாதிரி வச்சுருக்காங்க. எப்படின்னா இது ஃபுல்லாகவே எல்லாமே வந்து அடல்ட் பீப்புள்ஸ் விளையாடுறதுக்கு, சின்ன பசங்க விளையாடுறதுக்கு, கிட்ஸுக்கு மட்டுமே இருக்கு இல்லையா. ஸோ வயசானவங்களுக்கான ஒரு பெரிய ஸ்பேஸ் இல்லாதனால இந்த இடத்த அவங்களுக்காகவே முழுசாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இந்த பக்கம் வந்து ஹியூமன் சைஸ் செஸ்க்கு இது போர்டு இருக்குது, மீன் கோர்ட் இருக்குது, ஸ்னேக் அண்ட் லேடர் கூட இருக்குது பார்த்தியா. அதெல்லாம் வந்து என்னென்னா நம்ம சின்ன போர்டில் விளையாடி பார்த்துருப்போம். இது வந்து எப்படின்னா ரொம்ப ஹியூமன் சைஸ்ன்றனால கிட்ஸுங்க லைவாகவே விளையாடுற மாதிரி இருக்கும். அது பெரியவங்கெல்லாம் கைட் பண்ணலாம், அது ரொம்ப ஃபன்னாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, இப்போ இந்த டவர் டு டவர் அமெனிட்டிஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸ் மட்டுமே எவ்வளோ அப்படின்னு நினச்சோம்னா இது சின்ன ஸ்பேஸ்லாம் கிடையாது. இது மட்டுமே 24,000 ஸ்கொயர் ஃபீட். ஸோ இதுவே பெரிய ஏரியா. இதுவுமே எப்படின்னா இப்போ அந்த பார்க் அதெல்லாமே இருக்குல்ல, அதை தாண்டி பில்டிங் பக்கத்திலே நீங்கள் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான இடம் இதெல்லாம். ஓகே, ஸோ இந்த கோவர்க்கிங் ஸ்பேஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இப்போ வீட்டில் வந்து நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா வந்து குழந்தைங்க தான் சவுண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுன்றதுக்காக ஒரு ஒரு பிளாக்லேயுமே அவங்கவுங்களோட ரூஃப் டாப்பில் வந்து கோவர்க்கிங் ஸ்பேஸ் சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அங்கே வந்து உங்களுக்கு எல்லா வைஃபை, சாக்கெட், எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். ஸோ சப்போஸ் இங்கேயும் ஒர்க் பண்ண பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கிளப் ஹவுஸ் இருக்குல்ல, கிளப் ஹவுஸுமே ஒரு வந்து ஒர்க்கிங் ஸ்பேஸ் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் வந்து அங்கேயும் ஒர்க் பண்ண பிடிக்கலன்னா, அங்கேயும் ஒர்க் பண்ணிக்கலாம், பார்க்கில் கூட வச்சுருக்காங்க. அங்கேயும் ஒர்க் பண்ண பிடிக்கலாம், வேலை விட்டுறலாம் நம்ம. அண்ட் என்ன மெயினாக என்னென்னா, இது டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா 15,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இதை மட்டுமே அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னா நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வந்து கம்பைண்டாக எல்லோரும் ஒர்க் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா டென்ஷன் இல்லாமல் ஒர்க் பண்ணுறதுக்கு தனித்தனி ஏரியா இருக்குது. நீங்கள் இங்கே தான் இருக்கணும் இல்லை, எங்கே வேணால் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது பயங்கர ஒரு ஃபெசிலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 2BHK 3BHK ஹவுசஸோட ஹோம் டூர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. எஸ், அதான் நம்ம பார்க்க ஆவலோட காத்துட்டு இருக்கோம். ஓ வாவ், நல்லா இருக்கு, சூப்பர். ஓகே கைஸ், இதான் வந்து இந்த 2BHK வீட்டோட ஹாலு, சூப்பராக கொடுத்துருக்காங்க. நுழைஞ்சோடனே வந்து ஒரு சோஃபா வைக்கிற மாதிரியான ஒரு இடம், உங்கள் இஷ்டம் எங்கன்னா வச்சுக்கலாம். பட் இந்த இடம் வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் இந்த பக்கம் ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க, ஸோ தட் நீங்கள் டிவியும் பார்த்துக்கலாம். இந்த பக்கம் கிச்சனும் வருது. ஸோ கிச்சன்லேருந்து நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணால் அதுவும் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எஸ், சூப்பராக இருக்குது. வீடு இருக்கிற இடத்த ரொம்ப வந்து கரெக்டாக பிளான் பண்ணி டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எஸ், இது ஒரு ரெக்டாங்கிளாக இருக்கனால இந்த பக்கம் வந்து டிவி பார்க்க சோஃபா யூனிட். ஸோ இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே காஃபி யூனிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் டைனிங் டேபிள் அது மாதிரி வச்சுக்கலாம். பொதுவாக வந்து டைனிங் டேபிளில் வந்து இந்த செவத்தோட ஒட்டி இப்படி கார்னராக வைப்போம். அப்படி இல்லாமல் இது வந்து மிடில் வச்சுருக்கிறது வந்து எல்லா இடத்தையும் ஆக்சஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். எஸ், நம்ம அப்படியே வந்து வெளியே பால்கனிக்கு போயிடலாம். இன்னும் நம்ம 90th ஃப்ளோர்லாம் போயிட்டோம் அப்படின்னா வியூ வேற லெவலில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ வேற, அப்படி ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா காற்று வேற லெவலில் வரும். நினைக்கும் போதே காற்று அடிக்குது. இந்த பக்கம் வந்து பால்கனி கொடுத்துருக்காங்க, செம்ம வெளிச்சமா இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர்க்கே இவ்வளவு வெளிச்சமா இருக்குன்னா நீங்க வந்து ஃப்ளோர் மேல மேல போகும்போது எப்படி இருக்கும் பாருங்க. நீங்க வந்து லைட் ஆக்சுவலி தேவையே இல்லை, சுத்தமா உங்களுக்கு தேவையில்லை, சூப்பரா இருக்குது. அண்ட் இவ்வளோ பெரிய விண்டோ வைக்கிறதுடைய என்ன யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா ரொம்ப வென்டிலேட்டடா இருக்கு, ரொம்ப வெளிச்சமா இருக்கு, ரொம்ப காத்து காத்து ரொம்ப நம்மளுக்கு மீன் இயற்கை காத்து நம்மளுக்கு வரும். அண்ட் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாகவும் இருக்கு. இருக்கிற இடத்த இவங்க பிளான் பண்ணி டிவைட் பண்ணி கட்டுறதுனால என்னன்னா எல்லா இடமுமே ரொம்ப பெருசு பெருசாக இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, இதான் பால்கனி, நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பால்கனி. நீங்கள் அழகாக சேர்ஸ் போட்டு ஃபேமிலியாகவே உட்காந்துக்கலாம், ஒரு ரெண்டு பேர் பக்கத்து பக்கத்தில் படுக்கலாம், அந்த அளவுக்கு வந்து நல்லாவே இடம் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இதுவே வந்து மாடியாக இருக்கும் போது வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய வெளிச்சம், நிறைய காற்று எல்லாமே கிடைக்கும். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு ஆக்சுவலி. அண்ட் இதுவே வந்து சூப்பராக இருக்குது, லைட்டு தேவையில்லை வீட்டுக்கு. ஸோ ஹால் பார்த்தாச்சு. ஹால் வந்து நம்ம கதவுலேருந்து நுழைஞ்சோடனே இந்த ஹால் இருக்கு இல்லையா, அதுக்கு லெஃப்ட் சைட்லேயே வந்து கிச்சன் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஷியஸ் கிச்சன், அதாவது நல்லா யோசிச்சு கட்டியிருக்காங்க. ஒரு எல் ஷேப் கிச்சன் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, எல் ஷேப் சொல்லுவாங்க. ஆனால் வந்து எல்லாமே சூப்பராக அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த பக்கம் வந்து உங்களுக்கு வென்டிலேஷனுக்கு ஜன்னல் இருக்குது, ஸோ வந்து பிரச்சனையே இல்லை உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பெட்ரூம் பார்க்கலாம். ஸோ கிச்சன் ஹால், ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து ரெண்டு சைடு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம்.
கரெக்ட், மாஸ்டர் பெட்ரூம் தான். சூப்பர். ஸோ இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்ட் பாத்ரூமோட வருது. இந்த பெட்ரூம் வந்து செம்மையாக இருக்குல்ல பாப்போ. அண்ட் இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ மாதிரி ஃபுல் ஓப்பன் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கத்து இந்த இயற்கை காட்சிகளையும் அழகாக வந்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு வந்து எனிவேஸ் அவங்க பெட்ரூம் என்ன பண்ணணுமோ அவங்க பண்ணிப்பாங்க. இந்த தவசில வர மாதிரி இதுதான் பூஜை ரூம், இங்கதான் பூஜை எல்லாம் பண்ணுவாங்க, இங்கதான் கிச்சன், இங்கதான் சமையல் எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி இல்லை, இது வந்து ஃபுல் ஓப்பன்னால நீங்க வந்து வியூ பயங்கரமா இருக்கும். ஸோ அழகா நீங்க உங்க பெட்ரூம் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த பக்கம் வந்து பாத்ரூம் இருக்கு, ஸ்பேஷியஸ் பாத்ரூம். அகைன் நீங்க குளிக்கலாம், அந்த எல்லாம் நீங்க சொல்லிடுங்க. குளிக்கலாம், பாத்ரூம் போல பண்ணலாம். எல்லா ரூமுக்கும் அதுக்கான தேவையான இடத்த ரொம்ப ஸ்பேஸ் வந்து பிளான் பண்ணி டிசைன் பண்ணதால ரொம்ப ஸ்பேஷியஸா இருக்கு பார்க்கவே. அண்ட் ஆல்சோ நீங்க இதே மாதிரி இதே இடத்துல தான் இந்த பெட் எல்லாம் போகணும் அப்படின்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மாதிரி நீங்க வந்து இந்த டிசைனை வந்து மாத்திக்கலாம். ஓகேவா? நீங்க வாங்கும் போது இன்னொரு பெட்ரூம், இது ரொம்ப கியூட்டா இருக்கு. இந்த பெட்ரூமும் பார்க்க நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தது மாஸ்டர் பெட்ரூம், இது வந்து இன்னொரு பெட்ரூம், சூப்பரா இருக்கு. ஸோ இந்த இடத்துலுமே வந்து இப்படிதான் நீங்க பண்ணணும் உங்களுக்கு அவசியமே கிடையாது. உங்களுக்கு பிடிச்சமா நீங்க வந்து மாத்தி வச்சுக்கலாம். அண்ட் இந்த பக்கம் ரெண்டு பக்கம் வார்ட்ரோப், நிறைய வந்து ஸ்டோரேஜ்க்கான இடம். மெயினாக தெரியறதே என்னன்னா இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க ஸ்டைலே வந்து நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கு. ரொம்ப நிறைய வெளிச்சம் வருது, லைட்ஸ்லாம் இல்லைன்னா கூட எல்லா இடத்துலையுமே பெரிய பெரிய விண்டோஸ் இருக்கு, ஃப்ரெஞ்சு விண்டோ மாதிரி. ஸோ நல்ல ஸ்பேஸ் இருக்கு, திறந்து விட்டீங்கன்னா காற்று. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்து வென்டிலேஷனுக்கு ப்ராப்பராக ஒரு சூப்பர் வென்டிலேஷன். வென்டிலேஷன் ஆப்போசிட்லேயே நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி உங்கள் ஸ்டடி ஏரியா அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பெட்ரூம்ல வர பாத்ரூம் வந்து நம்ம காமனாக வந்து வெளியே கொடுத்துருக்காங்க. இது பேர் என்ன? பவுடர் ரூம். பவுடர் ரூம், கரெக்ட். இங்க வந்து ஒரு பவுடர் ரூம் இருக்கு. இது பேர் வந்து பவுடர், ஏன் தெரிய நேம் தெரியல, பட் பவுடர் ரூம் சொல்லுவாங்க. வழக்கம் கண்ணாடி மட்டும் தான் நம்ம பவுடர் போடுவோம், அதனால கூட இருக்கலாம். இங்க வந்து ஒரு வாஷ் பேசின் வந்து அவுட் சைட்லயே கொடுத்துருக்காங்க. ஈச் டைம் உள்ள போவானு சொல்லிட்டு நீங்க வந்து நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பாத்ரூம் வந்து டைனிங் ஏரியா யூஸ் பண்ணிட்டு அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். டடா காய், எஸ் வாங்க 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 வாங்க. இத வந்து 3BHK ஹவுஸ். ஸோ போன வாட்டி இருந்ததை விட ஹால் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது இதில். ஸோ இந்த ஹாலுமே வந்து சூப்பராக இருக்குது. நான் சொன்ன மாதிரி ரைட் சைடில் தான் வந்து இங்கே டிவி யூனிட் வச்சுருக்காங்க. பட் உங்களுக்கு வந்து எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வீடு வாங்கினா அந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். பட் இந்த டிசைன் வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து ஒரு டைனிங் டேபிள் ஏரியா சொன்ன மாதிரி, இந்த மாதிரி சுற்றி போகிறதுக்கு இடம் இருக்கனால இன்னுமே வந்து நல்லா எல்லா இடத்தையும் ஆக்குபை பண்ணாமல் எல்லா இடத்தையும் ஆக்சஸ் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த கார்னரில் டைனிங் டேபிள் வைக்கலாம் வந்து அந்த காலத்து ஐடியா. இது வந்து சூப்பராக இருக்குது. மாஸ்டர் பெட்ரூம் இந்த பக்கம் இருக்குது. ஸோ மாஸ்டர் பெட்ரூமில் நம்ம பார்த்த மாதிரி சூப்பரான ஒரு டிசைன். அண்ட் இந்த பக்கம் இதோட அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி இந்த பக்கம் செட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் போகிற பாதையும் வந்து இங்கே நல்லா பெருசாக இருக்குது. இந்த அட்டாச் பாத்ரூம் வந்து நல்ல ஒரு பெரிய பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க, முன்னாடி பார்த்த விட பெரிய பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் வந்து வென்டிலேஷனும் வந்து இந்த பக்கம் இருக்குது, நல்லா ப்ராப்பர் வென்டிலேஷன். கிச்சன் ஆகட்டும், ஹால் ஆகட்டும், எல்லாத்துக்குமே வென்டிலேஷன் செம்மையாக இருக்குது. செகண்ட் பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு காமன் பாத்ரூம், அதுக்கு பக்கத்துலேயே வந்து பவுடர் ரூம் இருக்குது. அண்ட் இது வந்து செகண்ட் பெட்ரூம், க்யூட்டாக இருக்குது இந்த பெட்ரூமு. ஓ செம்மையாக இருக்குல்ல. அண்ட் இங்கே வந்து வென்டிலேஷன் இருக்குது செம்மையாக, காற்று வெளிச்சம் இது வழியாக உங்களுக்கு வந்து வரும். இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்டடி ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒர்க்கிங் ஸ்பேஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே இந்த வெளிச்சமும் காற்று வர்றதுனால ஈவினிங் நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு நீங்கள் வந்து டிவி பார்க்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். சூப்பர். பெட்ரூம்ல இருந்து தப்பிச்சு குச்சி போனா நீங்க இந்த விண்டோ யூஸ் பண்ணுங்க. மாடில இருந்தீங்கன்னா பண்ண முடியாது, கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் பண்ண முடியும். கியூட்டான ஒரு ரூம் இது. ஆக்சுவலா வந்து இப்போ ஸ்டடி ரூம் மாதிரி, ஒர்க்கிங் மீன் என்ன சொல்றது, வீட்லயே ஹோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி இந்த ரூம் அவங்க செட் பண்ணிருக்காங்க. இதை வந்து நம்ம பெட்ரூமாவும் மாத்திக்கலாம். இதுல வந்து நீங்க சின்னதா ஒரு பெட், ஸோ இந்த கார்னர்லயோ இல்ல இந்த கார்னர்ல சின்ன ஒரு மினி சிங்கிள் கார்ட் பெட் போட்டீங்கன்னா இதுவுமே ஒரு பெட்ரூமா இருக்கும். சில பேர் வந்து பேரண்ட்ஸோடவே இருப்பாங்க, குழந்தைங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி நீங்க ரூம் கெஸ்ட்டுக்கு கொடுத்துக்கலாம். கொஞ்சம் எல்டர் யாராவது இருக்காங்க வீட்டில் இருக்காங்க அவங்களுக்கு கொடுத்துடலாம். மாத்திடலாம். எங்களுக்கு கண்டிப்பா இப்பவே வேணும்னு சொத்து பிரிச்சு கேட்கற குழந்தைங்களுக்கு ரூம் கொடுத்துருங்க. வீட்டோட முக்கியமான ஏரியாவே வந்து அன்னலட்சுமி ஏரியா தான், ஆண்களுக்கான ஏரியா. இப்ப முக்காவாசி ஆண்கள் வேலை செய்யற இடம் இருக்கு இல்லையா, அதனால எந்த ஒரு அவமானமும் கிடையாது. சாப்பாடுங்கிறது ஆண் பெண் எல்லாம் சாப்பிடுறாங்க, அப்புறம் சமைக்கிறது ரெண்டு பேரும் சமைக்கலாம். ஆண்கள் நான் சொன்னேன், அவமானம் கிடையாது நீ சொல்ற. அவமானம் நான் சொல்லவே இல்லை, கிண்டலா சொல்ற. வெளிச்சம் இருக்கு, காத்து இருக்கு, அதனால இங்கேயுமே வந்து நல்லா பீஸ்ஃபுல்லா மென்டலி வந்து பீஸ்ஃபுல்லா ஜாலியா சமைக்கலாம். அதான் முக்கியம். ஒரு கிச்சன்ல வந்து அடைச்சு வெளிச்சமே இல்லாமல் கடுப்பா இருக்கும் சமைக்கிறதுக்கே, காத்து வெளியே போவாது, நம்ம மேலேயே படும், அப்புறம் ஸ்கின் டேமேஜஸ் எல்லாம் வரும். ஓகே கைஸ், நீங்க பாத்து ரெண்டு வீடுமே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். எனக்கு வந்து பர்சனலா பிடிச்சிருக்கு இல்லையா, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது தெரியுது. ஆமா, எனக்கே வந்து ஒரு ஐடியா வருது, நல்லா இருக்கு இந்த இடம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தெரியுது. அவ்வளவு சூப்பரா இருக்கு. அண்ட் சப்போஸ் நீங்க வந்து வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஜெனரலா என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு இடத்த பார்த்து நம்ம வாங்க மாட்டோம், ஒரு நாலஞ்சு இடம் விசிட் பண்ணுவோம், நிறைய இடத்துல வந்து சர்ச் பண்ணி பார்ப்போம் நெட்ல என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஒரு இடமா நீங்கள் சாய்ஸ் வந்து இது கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். நான் ஸ்ட்ராங்காக வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து
இந்த அமினிட்டிஸ், இந்த வீடு, இந்த ஸ்பேசியஸான இடம், பக்கத்தில் இருக்கிற அவங்க கொடுக்குற ஃபெசிலிட்டிஸ், இது எல்லாமே வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை வந்து பார்க்க வேண்டிய பார்க்கக்கூடிய ஒரு இருக்கும். அப்படின்றத சொல்லிட்டாங்க. பட் எங்களுக்குள்ளே சில கெஸஸ் இருக்குது, அந்த அமௌண்ட் இருக்குமா இந்த அமௌண்ட் இருக்குமா அப்படின்லாம். அதே மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த இடத்த, இவ்வளோ பெரிய இடத்த, இப்படி இப்படி இருக்கிற வீடு செட்டப் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கெஸ் இருக்கும். அது என்ன மாதிரி அமௌண்ட் அப்படிங்கிறது நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கூட மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் வந்து கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸை பார்க்கறதுக்காகவே நம்ம திருப்பம் வரும். லான்ச்சுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும்ட்டாங்களே, லான்ச்சுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பாக வருவோம். வந்து அப்போ ப்ரைஸ் டீட்டெயில்ஸை பற்றிலாம் பேசி எக்ஸாக்டாக அதை பற்றி ஒரு வீடியோ உங்களுக்கு நாங்கள் போடுறோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாக பிடிச்சிருக்கு நம்புறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கணுன்றதுக்காக இதை நாங்கள் போட்டோம். மறக்காமல் நீங்கள் வந்து அர்பன் ரைஸை இந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து காண்டாக்ட் பண்ணி வந்து விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் கைஸ். பை பை.